நம் வாழ்க்கையில் பாம்பு நம் கண்களில் அடிக்கடி தென்படுகிறது அல்லது கனவில் வருகிறது என்றால் ஜோதிட ரீதியாக அதற்கு என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பாம்புகள் அடிக்கடி கனவில் வருகிறது என்றால் நாம் குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏதேனும் ஒரு குறை வைத்துள்ளோம் என்பதே அர்த்தம் அந்த குலதெய்வமானது பாம்பாக வந்து நம்முடைய கனவில் உணர்த்துமாம் அதனால் நீங்கள் அந்த குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பூர்த்தி செய்யும் வரை அந்த கனவு அடிக்கடி வந்து போகும் மேலும் ஒருவருக்கு ராகு தசாவோ அல்லது கேது தசாவோ நடக்கும் போதும் தசாவில் சுய புத்தியான ராகு புத்தியும் கேது புத்தியும் நடக்கும்போது இந்த மாதிரியான அடிக்கடி பாம்புகள் கண்களில் தென்படுவது உண்டு பாம்பு கிரகங்கள் என்று கூறப்படக்கூடிய ராகு கேதுவின் தசா புத்திகளின் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இந்த பாம்பு கனவுகளோ அடிக்கடி ஒருவருக்கு பாம்பு தென்படுவதோ நடப்பதில்லை அல்லது ஒருவரின் லக்னத்துடன் அல்லது அவருடைய லக்னாதிபதியுடன் ராகு கேதுக்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது அவருடைய லக்னத்தில் வீற்றிருந்தாலோ இது போன்று அடிக்கடி கனவுகள் வரும் நாகம் வழிபாட்டுக்கு உரியதாக நம் நாட்டில் உள்ளது சிவபெருமான் தனது கழுத்தில் நாகாபரணம் அணிந்துள்ளார் முருகன் தன்னிடம் நாகத்தை வைத்துள்ளார் அம்மன்கள் நாகத்தை தலையில் சூடியிருப்பார்கள் இந்திய மக்கள் காலம் காலமாக நாகங்களை வழிபடுகின்றனர் பெண்கள் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நாக வழிபாடு செய்து புற்றுக்கு பால் வளர்த்து வருகின்றனர் நாம் செல்லும் வழியில் ரோட்டில் பாம்பை கண்டாலோ அல்லது நம்முடைய கனவில் பாம்பை கண்டாலோ ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவார் மேலும் பாம்பு நம்மை கொத்துவது போல கனவு கண்டால் நம்முடைய பாவங்கள் இன்றுடன் கழிகிறது என்று அர்த்தம் மேலே மாலை விழுவது போலவும் மேலே ஏறி போவது போலவும் கனவு கண்டால் நமக்கு பதவி உயர்வு நம்முடைய வேலையில் நல்ல வேலை கிடைக்கும் என்பதும் அர்த்தம் ஆதலால் பாம்பு கனவில் வந்தாலே பயப்படத் தேவையில்லை நல்லதும் நடக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீவாய நமக